வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு மசாலா டீ, அதாவது மசாலா டீன்னா நிறைய பொருளை சேர்த்து பண்ணுவாங்க, ஆனால் இன்னைக்கு அது இல்லாமல் நம்ம ஒரு ரொம்ப கம்மியான பொருளை வச்சு ஒரு அருமையான ஒரு மசாலா டீ எப்படி போடலாம், அதாவது பட்டை அதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு பொருளை வச்சு சாட்டா எப்படி ஒரு மசாலா டீ போடலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தண்ணியோட அளவு ரொம்ப இருக்குன்னு நினைக்க வேண்டாம், ஆனால் இந்த ஒரு டீக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு தேயிலை நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக பாலை சேர்த்து அது பண்ணும்போது அதோட சுவை மனமும் நல்லா அருமையாக கிடைக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் குடிக்கலாம் நம்ம சொன்ன அளவுகளில். அதெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு அஞ்சு பேர் வந்தால் நாலு பேர் வந்தால் இந்த அளவுகளில் சரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டீ மனமும் சுவையும் திடமும் நல்லா அருமையாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதில் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி, இங்கே எந்த கப்பு எடுத்தாலும் சரி எதுனாலும் எடுத்துக்கலாம், டம்ளர் எடுத்துக்கலாம், எந்த அளவுனாலும் எடுத்துக்கலாம். இதில் நான் எடுத்திருக்கேன், இதில் ஒன்று ரெண்டு மெஷர்மெண்ட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, கொதித்த உடனே ரெண்டே ரெண்டு கிராம்பு அதுலேசாக தட்டி அந்த ரெண்டு கிராம்பு அதில் அப்படி உள்ளே சேர்த்துடணும். ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அதே லேசாக தட்டி அதையும் இந்த சூடான தண்ணியில் சேர்த்துடணும். இஞ்சி துண்டு தொலியை நீக்கிட்டு இந்த அளவுக்கு இஞ்சி துண்டை அதை ஒன்றுக்கு பாதியாக இந்த மாதிரி நச்சு அதையும் அப்படியே இந்த சுடு தண்ணியில் சேர்த்துடணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அந்த இஞ்சி ஏலக்காய் கிராம்பு அதை நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்த உடனே தேயிலை வந்து டீஸ்பூன் அளவில் மூணு டீஸ்பூனு, ஒன்று ரெண்டு மூணு, மூணு டீஸ்பூன் அளவு அந்த கொதிச்சிட்டு இருக்கும் போதே போட்டுருங்க. அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அப்படியே அந்த தேயிலை இருக்கக்கூடிய எல்லாமே அப்படியே இறங்கட்டும். அந்த திக்காசனம் நல்லா இறங்கட்டும். நல்லா பெரிய தேயிலையை போட்ட உடனே அப்படியே அந்த தேயிலையோட மனம் ஜம்முன்னு வருது. இஞ்சியோட அந்த மனம் நல்லா அருமையாக வருது. நல்லா கொதித்து அதில் இருக்கக்கூடிய போகும் நல்லா இறங்கட்டும். அப்பப்போ லேசாக அந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம தேயிலையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து அந்த டிகாசன் நல்லா இறங்கிடுச்சு, அந்த இதெல்லாம் நல்லா ஆவியெல்லாம் வெளியில் போயிட்டு இப்போ வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு இதுக்கு தேவையான அளவு ஜீனி இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா ஜீனி கரையட்டும். பிகாஸ் நல்லா திக்காக இறங்கிடுச்சு, அருமையாக இறங்கிடுச்சு. இப்போ வந்து பால் நம்ம இப்போ தான் பால் சேர்க்க போகிறோம். பால் வந்து ஏற்கனவே ரெண்டு கப்பு இதே அளவில் தண்ணி சேர்த்து நல்லா எல்லாமே நமக்கு திக்காசன் கொதிச்சிருச்சு. ஒரு கப்பு பால் இந்த இடத்துல நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு கப்பு பால் அப்படியே சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விடுங்க, நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பால் இப்போ தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா நம்ம பாலை ஊற்றி ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதித்த உடனே இந்த அளவுக்கு, அதாவது நல்லா டிக்காசனாக சாப்பிட்றவங்க வந்து நல்லா டிக்காசனாக சாப்பிட்றவங்க கூட கொஞ்சம் தேயிலையை போட்டு நல்லா டிக்காசனை இறங்கி சாப்பிட்லாம். லைட்டாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் தேயிலையை குறைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரெண்டு வாட்டி நல்லா பொங்கி கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த உடனே இப்போ நமக்கு அருமையான ஒரு மசாலா டீ தயாராகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம அப்படியேவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கமகமா மசாலா டீ அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். அதாவது ஏலக்காய் அளவு, கிராம்பு அளவு, இஞ்சி அளவு, கரெக்டாக அளவு. இதில் யாருக்கு எது தூக்கலாக வேணுமோ அதை கொஞ்சம் கூட்டிக்கிட்டால் அந்த சுவைக்கு தக்க நல்லா மாறுபடி நல்லா கிடைக்கும். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு எப்படி வந்ததுன்றத நம்ம கமாண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சாம்பார் நல்லா இருந்தது, எந்தெந்த பொருட்கள் போடுறீங்களோ நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம்,
ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பெருமையாக சொன்னார், என்னோடய பிள்ளைங்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்படி எல்லாம் நிறைய கமாண்டுகள் வருது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் எங்களோட சேனலை வளர்க்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக அமையுது. இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.